சரி பிள்ளையால் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். டைம் ஆயிட்டு. வணக்கம். இந்த நேற்றோட வளி மாசடைதல் முழுமையாக பார்த்து முடிச்சாச்சு. வளி மாசடைதலில் நாங்கள் வளி மாசடைதலில் முதலாவது பார்த்தது முதலாவது அமிலமலை பார்த்துனாங்க. அமிலமலையை தொடர்ந்து பச்சை வீட்டு விளைவு பார்த்துனாங்க. பச்சை வீட்டு விளைவை தொடர்ந்து ஓசோன் படை சிதைவடைதல் பார்த்துனாங்க. அந்த ஓசோன் படை தேய்வடைதல் சில சிதைவடைதலை தொடர்ந்து போட்டோ கெமிக்கல் ஸ்மோக்னு சொல்றது உயிரி ரசாயன ஒளி ரசாயன புகார் பார்த்துனாங்க. போட்டோ கெமிக்கல் ஸ்மோக் அதோட வளி மாசடைதல் சம்பந்தமான அலகு முடிவிட்டுள்ளது. அடுத்ததாக இதில் உபயலகு அடுத்த உபயலகு நீர் மாசடைதல். இந்த நீர் மாசடைதலை பற்றி பார்ப்போம். நான் கதைக்கிற விளங்குதா உங்களுக்கு எல்லாருக்கும்? கதைக்கிற விளங்குதா? கதைக்கிறதுல விளங்காததுல விளங்குற விளங்காம ஏதாவது பிரச்சனை இருக்கா? யாருக்கா நான் கதைக்கிற விளங்காம இருக்கா? ஓகே 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 கவனிங்க. மெட்டாகலிக் விளங்கு. ஓகே ஓகே கவனிங்க. தொடங்குவோம் நாங்கள் இன்றைக்கு. கைத்தொழில் வெளிப்பாய்வுகளால் கைத்தொழில் வெளிப்பாய்வுகளால் நிகழ்ற அதாவது நீர் மாசடைதல் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்போம். இங்கே நாங்கள் நீர் மாசடைதல் சவுண்ட் இல்லையன்னு சொல்லியிருக்கிறீங்க. சவுண்ட் இல்லையன்னு சொல்றால் ஒருக்கா உங்களோட ஸ்பீக்கரை செக் பண்ணுங்க. ஏன்னா மெட்டாகலி சவுண்ட் ஓகேயா இருக்கு? ஓகே ஓகே மெட்டாகலி சவுண்டை செக் பண்ணுங்க. அப்ப நீர் மாசடைதல் சம்பந்தமான ரசாயனத்தை பார்க்கும் முதல் நீர் மாசடைதல்ல வந்து செல்வாக்கு செலுத்த போற காரணிகள் அதாவது நீர் பண்பு பெறமானங்கள் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் சொல்லி பார்க்க போறோம். குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் வந்து நாங்க என்னென்ன வச்சு பார்க்க போறோம் சொன்னா ஒன்று பிஹெச் வெப்பநிலை நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் டிசோல்வ் ஆக்சிஜன் சொல்றது மற்ற கடத்துதிறன் கலங்கள் தன்மை ஹார்ட்னஸ் நீரின் வெண்மை கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் இரசாயன தேவைக்குரிய ஆக்சிஜன் இதுகளெல்லாம் பார்ப்போம். அடுத்ததா வந்து நட்போசனையாகம். அடுத்தது வந்து விங்லஸ் மெதட் ஒரு பிராக்டிக்கல் பார்க்கணும். உங்களும் பார்க்க வேண்டியிருக்குது. இன்னைக்கு எவ்வளவு தூரம் முடிக்கலுமோ தெரியல, முடிக்க இயலுமானதை முடிப்பேன். இந்த கிழமையோட உங்களுக்கு இந்த என்வாயன்மெண்டல் ஃபுல்லாக முடிஞ்சிடுவேன். இன்றைக்கு நான் நீர் நீர் மாசாக்கம் கொஞ்சம் படிப்பிச்சு நாளைக்கு மிச்சம் படிப்பிப்பேன். நாளைக்கு அந்த விநாயகர் உற்பத்தி மதுசார் உற்பத்தி தொடங்குவேன். இந்த இந்த கிழமையோட இந்த இந்த ஃப்ரைடேயோட உங்களுக்கு இந்த செக்ஷன் முடியும். இண்டஸ்ட்ரியல் அண்ட் என்வாயன்மெண்டல் முடியும். அதுக்கு பிறகு அடுத்த வீக் அடுத்த என்ன செக்ஷன் பிறகு யோசிப்போம். இப்போ நீங்கள் இப்போ இதை பார்ப்போம். இந்த சவுண்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குதுன்னு சொல்றாங்க. வேற யாருக்காவது பிரச்சனையா இருக்கா சவுண்ட்ல? சவுண்ட் கேட்கறதுல பிரச்சனை இருக்கா? சவுண்ட் கேக்குதா இல்லாடி கேக்குது இல்லையா? வேற யாருக்கா சவுண்ட் பிரச்சனையா இருக்கா? ஓகே சவுண்ட் கிளியரா? ஓகே 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 கவனிங்க. இதுல வந்து நீரின் பிரமாணங்களை பார்க்க போறோம். அதுக்கு முதல் இந்த நீர் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது, இந்த நீர் ஏன் மாசடைஞ்சா பாதிப்பு இருக்கு என்று சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் சும்மா ஜென்ரலான விஷயங்கள், இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றதை அப்படியே பார்த்து கொண்டு போங்க, அப்படியே அப்படியே கேட்டுக்கொண்டு இருங்க. ரிசோர்ஸ் புக்கையும் பாருங்க விளங்கும். இதுல பாடமாக்க வேண்டிய விஷயங்கள் சிலதை தவிர மற்றொன்றும் இல்லை. எல்லாம் நார்மலா விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், விளங்கிக் கொள்ளக்கூடிய விஷயங்கள். முதலாவது பாப்பம்
நீர் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தது பாப்பம், இது பயோலையும் படிச்சிருப்பீங்க. அதாவது நீர் வந்து அத்தியாவசியமான ஒரு காரணியா அமைவதற்கு காரணங்கள் ஒன்று வந்து உயிர் ரசாயன தாக்கங்கள்ல பங்கு பெற்றது. அநேகமான உயிர் ரசாயன தாக்கங்கள்ல நீர் பங்கு பெற்றது. நீர் வந்து கடத்து மூடகமா பயன்படுத்துறது கூட தாவரங்கள் விலங்குகள்ல கடத்து மூடகமா பங்கு பெற்றது, கொண்டு செல்லலுக்கு பயன்படுத்தப்படுது. அப்ப இதுகள் வந்து நீரின் முக்கியத்துவம் நீர் வந்து முக்கியத்துவமானதா இருக்கிறதுக்கு ஒரு காரணங்களா இருக்கும். அடுத்தா வந்து தேவையான கரைப்பானா, இப்ப வந்து அநேகமான கரைப்பானா பயன்படுத்தப்படுது. நீர் வந்து முனைவுள்ள சேர்வையா இருக்கும், முனைவு பதார்த்தங்களை நன்கு கரைக்கும், அதுக்காண்டி முனைவு அற்ற பதார்த்தங்களை கரைக்காதண்டில்ல கரைக்கும், கரைதிறன் குறைவா இருக்கும். முனைவுள்ள பதார்த்தம், நீர் வந்து முனைவுள்ள பதார்த்தமா இருக்கிறபடியா முனைவு பதார்த்தங்களை நன்கு கரைக்கும். அப்ப வந்து நல்ல சிறந்த கரைப்பானா இருக்கு. அடுத்த வந்து இயற்கை சூழலில் நடக்கிற அநேகமான தாக்கங்களை கரைப்பானா தொழிற்படுறதுக்கு முக்கிய காரணம் இதுல வந்து முனைவாக்கம் காணப்படுறது. முனைவாக்கம் தான் முக்கிய காரணம். முனைவாக்கத்தால முனைவுள்ள பதார்த்தங்களை கரைக்கிறதோட முனை அற்ற பதார்த்தங்களையும் கரைக்கக்கூடிய தன்மை நீருக்கு இருக்கு. அப்படி நீர்ல என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். நீர் மூலக்கூறின் வடிவம் உங்களுக்கு தெரியும், ரெண்டு பிணைப்பு ஜோடி, ரெண்டு தனிச்சோடி கொண்ட இலத்திரஞ்சோடி கேத்திரகணியம் நான்முகியை கொண்ட மூலக்கூற்று வடிவம், கோணல் வடிவத்தை கொண்ட மூலக்கூறு. இதெல்லாம் உங்களுக்கு இங்க படிக்கணும்னு இல்லை, இது நான் சொல்லிக் கொண்டு போறது அப்படியே கேட்டுக்கொண்டு போங்க. இதுல எல்லாம் நீங்க படிக்கணும்னு இல்லை, இதெல்லாம் ஜெனரல் இருக்கிற விஷயங்கள். அந்த வீடியோ ஆஃப் பண்றீங்களா? வீடியோ ஓபன் ஆன் பண்ணிருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனையா இருக்காமன்றாங்க. வீடியோ கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க ப்ளீஸ். நைனி லெஜன் அதெல்லாம் இருக்கு, அந்த வீடியோக்களை கொஞ்சம் ஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். ரைட், கவனிங்க, வீடியோ தயவு செய்து வீடியோக்களை ஓப் பண்ணுங்க. உங்களை அறியாமலே வீடியோ ஆஃப் ஆயிருக்கு, ஒன் ஆயிருக்கும், அதை ஓப் பண்ணுங்க. மெட்டாக்கள் இடைஞ்சல் விட்டாங்க. மற்றது வீடியோ அவங்க ஒன் பண்ணியிருந்தாலும் நீங்க அந்த சிங்கிள் சைன்ல விட்டீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வராது. ரைட், கவனிங்க, இப்போ இணையமான ஆகிற டைம் வீணாகுது, இதால உங்க வீடியோக்களை ஒன் பண்ணாங்க தயவு செய்து. கவனிங்க, அப்ப நீரானது கோண வடிவம் அல்ல வி வடிவமான மூலக்கூறா இருக்கும். சாதாரணமா நான்முகியோட பிணைப்பு கோணம் 109/28 5/5. ஆனா இங்க வந்து தனிச்சோடி தள்ளுக காரணமாக 104.5 காணப்படுது. அப்ப கோண வடிவமானது பிணைப்பு கோணம், அது பிணைப்பு இது மாறி அடிபட்டிருக்கு. பிணைப்பு கோணம் 104.5 காணப்படும். ஹைட்ரஜன் ஆக்சிஜனின் உயர் மின்னெதிர்த்தன்மை காரணமாக நீர் மூலக்கூறுகளுக்கிடையில துணை கவச்சி விசையா ஹைட்ரஜன் பிணைப்பு காணப்படும். அடுத்தது வந்து இந்த ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக நீர் வந்து அறை வெப்பநிலையில் திரவ நிலையில் காணப்படுது. நீரின்க்கு முனைவுத்தன்மை காணப்படும், அந்த சொன்ன ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மின்னெதிர்த்தன்மை வித்தியாசம் காரணமாக உயர் முனைவுத்தன்மை காணப்படும். எனவே நீரில் பெரும்பாலான முனைவு சேர்வைகளும் சில முனைவற்ற சேர்வைகளும் கரையக்கூடியதா இருக்கும். முனைவற்ற சேர்வைகளோட கரைதிறன் குறைவா இருக்கும், ஆனா கரையக்கூடியதா இருக்கும். இந்த நீர் வந்து இங்க சொன்ன மாதிரி பெரும்பாலான முனைவு சேர்வைகள் என்ற கரைப்பானா இருக்கிறதால நன்மையும் இருக்கு. உயிர் வாழ்க்கைக்கு பல நன்மைகள் இருக்கு, கொண்டு செல்லும் ஊடகமா எல்லாம் தொழிற்படுது. ஆனா சில தீமைகளும் இருக்கு. அந்த தீமைகள் என்னன்னு பார்ப்போம். தீமைகள் என்னன்னு சொன்னா, பல முனைவு சேர்வைகள் நீர்ல கரைகிறதால நீர் வந்து மாசாக்கத்துக்கு உட்பட போகுது. இவ்வாறு பல்வேறு சேர்வைகள் நீரில் கரைவதால் அந்நீர்
ஏதாவது வேலைக்கு பொருத்தமற்ற நிலையை அடைதல் நீர் மாசடைதல் எனப்படும். அதாவது நீர் மாசடைதல் பல விதம் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு குடிநீர் வந்து மாசாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா குடிநீர் வந்து குடிக்க மட்டும்தான் உகந்ததில்லதா இருக்கும், ஆனா விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். குடிநீர் மாசாக்கம் அடைஞ்சிருந்தா குடிநீர் தேவைகளுக்கு மட்டும் மாசாக்கம், அது மற்ற தேவைகளுக்கு அதை பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். மாசடைந்த நீர் வந்து வேற ஒரு தேவைகளுக்கும் பயன்படுத்த இயலாதன் இல்ல, பயன்படுத்தலாம். குடிநீருக்கு மாசாக்கம்னு சொன்னா அது வேற தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப நீர் மாசாக்கம்டா என்னென்ன விளைக்குங்க? நீரில் பல்வேறு பதார்த்தங்கள் பல்வேறு சேர்வைகள் கரைவதால் அந்நீரானது ஜாதையினும் ஒரு குறித்த வேலைக்கு பொருத்தமற்ற நிலையை அடைதல் நீர் மாசாக்கம் எனப்படும். இதெல்லாம் பாடமாக்குறையில நீர் வந்து பயன்படுத்த இயலாத நிலைக்கு மாற்றம் அடைதல் நீர் மாசாக்கம். ஏன் பயன்படுத்த இயலாத நிலைக்கு மாற்றம் அடையும்? நீர்ல பதார்த்தங்கள் கரைகிறதால. இந்த கரைகிறதுக்கு என்ன காரணம்? நீரின்ட முனைவாக்கம், நீரின்ட கரைப்பான தொழிற்படும் ஆற்றல். இதுகள் எல்லாம் பாடமாக கொண்டிருக்கிறேன். அடுத்ததா பாப்போம். நீர் மாசடைதலால் நீரை பயன்படுத்தி வெவ்வேறு வேலை, அதாவது வேலைகளுக்கு அமைய வேறுபடும். சவுண்ட் விளங்கல் சொல்றாங்க, வேற யாருக்காவது சவுண்ட் விளங்காம இருக்கா? இந்த சவுண்ட் யாருக்காவது சவுண்ட் விளங்காம இருக்கா? சவுண்ட் விளங்காம இருக்குன்னா கெட் போனை கலட்டி போட்டுக்காது. சவுண்ட் விளங்காம இருக்கா? இருக்காது இல்ல. அந்த உங்களோட சவுண்ட செக் பண்ணுங்க, மெட்டாக்களுக்கு சவுண்ட் விளங்குதாம். மெட்டாக்கள் சவுண்ட் விளங்கு. ஓகே ஓகே ஓகே, நிப்பாட்டுங்க. ரைட். அப்ப நீர் மாசடைந்த நீரை வெவ்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். சில வேலைகளுக்கு பயன்படுத்த இயலாது, ஆனா வெவ்வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தலாம். உதாரணமாக சொன்ன மாதிரி குடிநீர் மாசாக்கம் அடைஞ்சதுன்னு சொன்னா அதை பயிற்சிகளுக்கு நீர்ப்பாசன தேவைகளுக்கு பயன்படுத்தலாம். ஆகவே நீர்ப்பாசன் அந்த அந்த நீரை வந்து விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும். நுண்ணங்கியலால மாசாக்கம் அடைந்த நீர் வந்து பயன்படுத்த இயலாட்டிக்கும், பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்த இயலாட்டிக்கும். கொதிநீராவி பெறதுக்கு, கொதிநீராவி இயந்திரங்கள் பயன்படுத்துறதுக்கு இந்த நீரை பயன்படுத்தலாம். அப்ப குடிக்கிறதுக்கு மாசான கழிவு நீர் பரிகரிப்பு செய்யலாம். கழிவு நீர் அதைத்தான் சொல்ல போறோம். கழிவு நீர் பரிகரிப்பு செய்து அதை பாவிக்கலாம். இல்ல கழிவு நீர் பரிகரிப்பு செய்யாமலே பயன்படுத்தலாம், அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இப்ப நீர் வந்து மாசடைஞ்சிட்டா கழிவு நீர் பரிகரிப்பு செய்கிறது வேற, நான் சொல்றது கழிவு நீர் பரிகரிப்பு இன்றி செயற்படுற செயற்பாடுகள். இப்ப குடிநீரை பயன்படுத்த இல்லாட்டிக்கு அதை வந்து நீர்ப்பாசனத்துக்கு டிரெக்டாவே பயன்படுத்தலாம். அதே மாதிரி நுண்ணங்கி தொட்டால் ஏற்பட்டது வந்து என்ன, கொதிநீராவி இன்ஜின்கள்ல பயன்படுத்தலாம் டிரெக்டா, கழிவு நீர் பரிகரிப்பு இன்றி. அதைத்தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ரைட். அடுத்தது வந்து நீர்ல வந்து சொன்னான் முனைவுள்ள பதார்த்தங்கள் கரையும், நன்கு கரையும், ஆனா முனைவற்ற பதார்த்தங்களும் சொற்பளவுல கரையும். உதாரணம் வந்து ஆக்சிஜன் வந்து 8 PPM, அதாவது உங்களுக்கு வந்து 1 மில்லியன்ல வந்து 8 அலகுகள் நீர்ல கரையக்கூடிய மாதிரி இருக்கும். 8 PPM கரையும். இந்த சொற்பளவு கரைஞ்சாலும் இந்த சொற்பளவு கரைகிறத வச்சு நீர்வாழ் உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது வந்து நீர்ந்த சிறப்பியல்புகள் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். இப்ப நீர்ந்த சிறப்பியல்புகளை பார்த்து ஏன் இது முக்கியத்துவம் பார்த்துட்டு மாசாக்கத்தால என்ன பாதிப்பு வரும் பார்ப்போம். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள், இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். பொதுவான விஷயங்களை சும்மா பார்த்துக்கொள்ளுங்க, பார்த்துக்கொண்டு இதெல்லாம் கஷ்டப்பட்டு படிக்கிறதில்ல. பொதுவான விஷயங்கள் சும்மா சொல்றதை கேளுங்க, அவ்வளவுதான். நீர்வட்டத்தை பார்ப்போம். நீர்வட்டம் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல, நீர்வட்டம் நீர்வட்டத்தை பாடமாக்குறையில நீர்வட்டம் சிலபஸ்ல இல்ல. இது சின்னன்லயே படிச்சிருப்பீங்க. நீர்வட்டத்துல ஆவியாதல் மூலம் வளிமண்டலத்தில் நீர் அடையும், பிறகு ஒடுங்குதல் மூலம் மழையா நீர் வளிமண்டல அங்க நீர் வந்து கீழே அடையும். சமுத்திரங்கள், ஆறுகள் போன்றவற்றை நீர் அடையும். இதுகளெல்லாம் நார்மலான நீர்வட்டத்தில் நடக்கும் செயற்பாடுகள், பார்த்துக்கொள்ளுங்க. வளிமண்டலத்துல நீர்
வீழ்வடிவாதலால புவியடையும் ஆறுகள் மோதுவாரங்கள் சமுத்திரங்கள் மூலம் வரும் பிறகு படிவாதல் ஆவியாதல் இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். இது நீர்வட்டம். நீர்வட்டம் உங்களுக்கு சிலபஸ்ல இல்ல. இந்த நீர்வட்டத்துல பாத்தீங்கன்னா மலை வீழ்ச்சிகளால ஆறுகள் குளங்கள்ல நீர்கள் கொண்டு செல்லப்படும். ஆறுகளால கொண்டு செல்லப்படுறதால நீர்வீழ்ச்சிகள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா பல்வேறு சேதன பதார்த்தங்கள் அசேதன பதார்த்தங்கள் பல்வேறு காரணிகள் கரைகிறதால நீர் வந்து பயன்படுத்த முடியாத நிலைக்கு மாறும். அதாவது நீர் மாசாக்கத்துக்கு உட்படும். இதைத்தான் சொல்ல வரணும். இது நீர்வட்டம் தெரிஞ்சிருந்தா தான் மிச்சம் தெரியும். அதாவது மலை வீழ்ச்சியாலையும் சரி வெவ்வேறு காரணிகளாலும் சரி நீர் வந்து மாசாக்கத்துக்கு உட்படும். புவியிலே இருக்கிற நீர்லேயே அதி சுத்தமான நீர் என்றது இதுல வந்து என்னன்னு சொன்னா நீர்ல வந்து இருக்கிற நீர்லேயே அதி சுத்தமான நீர் என்றது வளிமண்டல நீர். அதாவது முகில்ல நீராவி மென்மூடு பனி வெள்ளுரை பனி போன்றவற்றால வார நீர் தான் அதி சுத்தமான நீரா இருக்கும். இதுவும் மாசாக்கத்துக்கு உட்படும். இப்ப ஏண்டா மழை நீர்ல வந்து உங்களுக்கு தெரியும் SO2 போன்ற கரையை H2SO4 ஃபார்ம் பண்ணும். அமிலமலை பார்த்திருப்போம். அதுகளால மாசாக்கத்துக்கு உட்படும். இதுகளுக்காக தான் அமிலமலை எல்லாம் பார்த்தது. இப்ப இந்த நீர் வந்து தூயதா இருந்தாலும் என்ன செய்யும்னு சொன்னா இந்த H2S NH3 NO2 போன்ற நீர்ல கரைகிறதால ஓரளவுக்கு மாசு ஏற்படும். ஆனா இதோட மாசுகள் பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்தாது. சவுண்ட் ஒன்னா இருக்கு நினைக்கிறேன். சவுண்ட கட் பண்ணுங்க. ஓகே கவனிங்க. அப்ப இதுகள் வந்து கரைகிறதால நீர் வந்து மாசடைய போது இதை பார்த்துக்கொள்ளுங்க. புவி மேற்பரப்படைகிற நீர் வந்து பல்வேறு மாசு பதார்த்தங்கள் கரைகிறதால மாசடைகிற போது நீர் மாசடைகிற காரணிகள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். சும்மா மேலோட்டமா பார்த்துக்கொள்ளுங்க. அங்கால நாங்க பாடுறதுக்கு சாப்டருக்குள்ள போவோம். மெயின் சாப்டருக்குள்ள போவோம். அப்ப இதுல வந்து கனி உப்பு பதார்த்தங்கள் பாறை கனி உப்பு பதார்த்தங்கள் வெவ்வேறு பதார்த்தங்கள் மனிதன் உற்பத்தியால் உற்பத்தி செய்யப்படுற SO2 நைட்ரிக் ஆக்சைடு போன்ற நீர்ல கரைஞ்சு வெவ்வேறு மாற்றங்களுக்கு உட்படும். நீர் வந்து மாசடைதலுக்கு உட்பட போகுது. மலன் நீர் வந்து நீர்ல மண்ணால உறிஞ்சப்பட்டு புவி அடையலுக்கு நிலத்தடி நீர் வந்து பாதிப்படைய போகுது. நிலத்தடி நீர் மாசடைய போகுது. அதே நேரம் அமிலமலை போன்ற காரணிகளால பாறைகள் வந்து பாறைகள்ல இருக்க கனிமங்கள் வந்து அரிப்புக்குட்பட்டு மண்ணீரோட சேர்றதால மண்ணோட சேர்றதால இல்ல மண் நீரோட சேர்றதாலேயும் மண்ணீர் பாதிப்புக்குள்ளாகும் மாசடைதலுக்குள்ளாகும். நீரின் தரப்பரிமாணங்கள் வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். அதாவது வாட்டர் குவாலிட்டி பேராமீட்டர்ஸ்னா இப்ப நாங்க பார்த்த இந்த இவ்வளவு பதார்த்தங்கள் கரைஞ்சு நீர் மாசடைய போது அப்போ ஒவ்வொரு பதார்த்தங்களும் இப்ப ஆக்சிஜனா இருந்தாலும் சரி கார்பன் ஆக்சைடா இருந்தாலும் சரி பாறை உலோகங்களா இருந்தாலும் சரி ஆக்சிஜன் தேவை டிசால்வ் ஆக்சிஜன் கெமிக்கல் ஆக்சிஜன் இதுகள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட லெவல்ல இருக்கு. இந்த லெவலை விட கூடினா பிரச்சனை இந்த லெவலை விட குறைஞ்சா பிரச்சனைன்னு சொல்லி ஒரு காரணிகள் இருக்கு. அதைத்தான் நாங்க பார்க்க போறோம். இங்க ஸ்கிரீன் வருது இல்லையா? ஸ்கிரீன் யாருக்காவது வராம இருக்கா? ஸ்கிரீன் வராம இருக்கா யாருக்காவது? இல்ல இல்ல. ஓகே உங்களோட ஸ்கிரீன் செக் பண்ணுங்க. ரைட் ஓகே கவனிங்க. மெசேஜ் வர்றதால கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு எனக்கு. ஓகே கவனிங்க. அப்ப மாசடைக்குள்ள உள்ளாகிறதால என்ன செய்யணும்? அதாவது இப்ப குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் சொல்றது என்ன சொன்னா இந்த லெவல்ஸ் எவ்வளவு மட்டத்துக்கு பேணலாம் பயன்படுத்தப்படுற நீர்ல வந்து கரைந்துள்ள அல்லது கரையாத மாசாக்கிகள் வந்து எவ்வளவு உச்ச அளவுல இருக்கணும் எவ்வளவு இழிவளவுல இருக்கணும் என்ற தீர்மானிக்கிறது வந்து நீரின் தரப்பரிமாணங்கள் சொல்றது குவாலிட்டி பேராமீட்டர்ஸ். குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் தரப்பரிமாணங்கள் அதாவது கரைந்துள்ள மற்றும் கரையாத நிலை பதார்த்தங்களின் உச்ச அளவு இழிவளவு மேக்சிமம் அண்ட் மினிமம் லெவல்ஸ் எவ்வளவு பார்க்கறது எவ்வளவு கணிக்கிறது ஒரு கணித்த ஒரு பரிமாணங்கள் இருக்கு. வெவ்வேறு வெப்பநிலைகள்ல வெவ்வேறு அமுக்க வீச்சுகள்ல
இந்த கணிக்கப்பட்ட பெருமானங்கள் இருக்கு. அந்த லெவலை விட கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. குறைஞ்சா ஏற்படுற பாதிப்பை விட கூடினா ஏற்படுற பாதிப்புகள் கூட, அதுகளை தான் பார்க்க போறோம். அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல ஏற்கனவே சொன்னான் இதுல வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் பெறமானங்கள். ஒன்று வந்து பிஹெச் பாதிப்பு ஏற்படுத்தும், வெப்பநிலை பாதிப்பு ஏற்படுத்தும், நீரில் கரைந்துள்ள ஒட்சன் பாதிப்பு ஏற்படுத்தும், கடத்துத்திறன் பாதிப்பு ஏற்படுத்தும், கலங்கள் தன்மை, நீரின் வெண்மை, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், NO3- PO4- போன்ற அயன்கள், ரசாயன பதார்த்தங்கள் போன்றன பாதிப்பு ஏற்படுத்தும். இதுல ஒவ்வொன்றும் ஒன்றா பார்ப்போம். இதுல முதலாவது பார்ப்போம் வெப்பநிலை. உங்களுக்கு நல்லா தெரியும், நீரில் வாயுக்களின் கரைதிறன் ஒரு புறவெப்பத்தாக்கம். நீரில் வாயுக்களின் கரைதிறன் ஒரு புறவெப்பத்தாக்கம். அப்ப நாங்க வெப்பநிலையை கூட்டி கொண்டு போனோம், இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போனோம்னு சொன்னா வாயுக்களின் கரைதிறன் வந்து குறைக்கப்படும். அப்ப வெப்பநிலை, மற்றது வந்து உங்களுக்கு தெரியும் மனிதன் நொதிய செயற்பாடுகள் ஒப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கு. அந்த ஒப்டிமம் டெம்பரேச்சருக்கு கூடிட்டுன்னு சொன்னா நொதிய செயற்பாடுகள் பாதிக்கப்படும். அப்ப நொதிய செயற்பாட்டுக்கான சிறப்பு வெப்பநிலை இருக்கு. அந்த ஏன்னு சொன்னா நொதியங்கள் வந்து ஒரு புரதங்கள், கோளவுரு புரதங்கள். அப்ப கோளவுரு புரதங்கள் வந்து வெப்பநிலை கூடைகளை அமைப்பளிவுக்குள்ளாகும். அப்ப அந்த காரணிகளால எல்லாம் என்ன செய்யும் சொன்னா வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட வீச்சிலேயே இருக்கணும். நீர்வாழ் உயிரினங்களுக்கு சொல்றேன் நான் இப்ப. அப்ப நீர் வந்து ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வீச்சில இல்லாட்டிக்கு அந்த நீர்ல வாழ்ற உயிரினங்கள் வாழ இல்லாத சூழ்நிலை ஏற்படும். நீர்ல வாழ்ற உயிரினங்கள் வந்து குறிப்பா மீனை சொல்ல போனோம்னா மீன் வெப்பநிலை, அதாவது நீர்வாழ் உயிரினங்கள வெப்பநிலை வந்து கொஞ்சம் கூடினாலும் பாதிப்பு கூட. இந்த விட்டு விட்டு கேக்குதுன்றாங்க. ஓகே கவனிங்க. அப்ப வெப்பநிலை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல, பயோகாரருக்கு இது நல்லா தெரியும், மேத்ஸ்காரருக்கு கொஞ்சம் சும்மா பார்த்துக்கொள்ளுங்க, சொல்றத விளங்கும் நினைக்கிறேன். அதாவது வெப்பநிலை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு கூடிட்டுன்னு சொன்னா பல பாதிப்புகள் இருக்கு. அதுல ஒன்று சொன்னான் நொதிய செயற்பாடுகள், உயிரியல் நொதிய செயற்பாடுகள் பாதிக்கப்படும், நீரில் கரைந்துள்ள ஒட்சிசன் கரைதிறன் குறைக்கப்படும், அதனால நீர்வாழ் உயிரினங்கள் பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த கரைந்துள்ள ஒட்சிசன் ஒரு குறிப்பிட்ட மட்டங்கள் இருக்கு, அதை அங்கால பார்ப்போம் தொடர்ந்து. அப்ப இந்த பாதிப்புகளால நீரில் கரைந்துள்ள ஒட்சிசன் பாதிக்கப்படுறதால் நீர்வாழ் உயிரினங்களுக்கு பாதிப்பு அமையும், அதே நேரம் நொதிய செயற்பாடுகள் பாதிக்கப்படுறதாலையும் உயிரினங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். இது வந்து வெப்பநிலையால ஏற்படுற பாதிப்புகள். அப்ப வெப்பநிலை வந்து 40 பாசியிலும் குறைவாக இருக்கணும். இது நீங்க விளங்கிக் கொள்ளணும். ஃபேக்டரிகள்ல, சில ஃபேக்டரிகள்ல, இப்ப உதாரணத்துக்கு சல்பூரிக் அமில ஃபேக்டரி எடுப்போமே, அந்த சல்பூரிக் அமில ஃபேக்டரியில வந்து புறவெப்பத்தாக்கங்கள் நிகழ்ந்தது. குறிப்பிட்டிருந்தான் ஏற்கனவே, புறவெப்பத்தாக்கங்களால வெளிவிடப்படுற வெப்பமானது நீர் குழாய்கள் மூலம் உறிஞ்சப்பட்டு நீர்மின் உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் சொன்னான். சும்மா யோசிச்சு பாருங்க, அந்த நீரை வந்து ஹீட்டான வாட்டர், ஹீட் வாட்டரை வந்து ஹொட் வாட்டரை அப்படியே நீருக்குள்ள செலுத்தினா வெப்பநிலை சடனா உயர்வும், அதனால நீர்வாழ் உயிரினங்கள் இறக்கும். அப்ப வந்து அந்த வெப்பமான நீரை அப்படியே நீர்நிலைகளை செலுத்த இயலாது. அதுகளை தான் அந்த ஃபேக்டரிகள் உற்பத்தி, அதாவது ஃபேக்டரிகள் உருவாக்கிகளை கவனத்துல கொள்ளணும்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னார். வெப்பநிலை குறிப்பிட்ட லெவல்ல இருக்கணும். அடுத்ததா பிஹெச் பெருமானம். பிஹெச் பெருமானம் ஒரு சூழலை சார்ந்த விளைவா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஹெச் வந்து உயிரினங்கள் வாழ்றதுக்கு, அதாவது முள்ளந்தண்டிலிகள் வாழ்றதுக்கு குறை, அதாவது சிறப்பான பிஹெச் பெருமானம் 6.9 வரை காணப்படுது. இந்த 6.9 விட கூடினாலும் பிரச்சனை, குறைஞ்சாலும் பிரச்சனை. இது எப்ப மாறுபடும் சொன்னா SO2 வாயு, CO2 வாயுக்கள் நீர்ல கரையேக்கல,
அந்த நீர்ல கரையிறதால கார்போனிக் அமிலம் சல்பூரிக் அமிலம் போன்றன உருவாக்கப்படுகிற நீரின் அமிலத்தன்மை அதிகரிக்கப்படும். எனவே பிஹெச் வந்து குறைவடையும், அமிலத்தன்மை அதிகரிக்கப்பட்டா பிஹெச் குறைவடையும். இதனால பிஹெச் பெரிய அளவுல மாற்றம் ஏற்படும். இது நான் அமிலமலையில குறிப்பிட்டிருந்தான், அமிலமலையில CO2 வராது, SO2வால பார பாதிப்புல அமிலமலையில நான் குறிப்பிட்டிருந்தான். பிஹெச் பாதிக்கப்படுறதால மீனினங்கள் எல்லாம் இறக்கும்னு சொன்னான், நீர்வாழ் தாவரங்கள் எல்லாம் அழிவடையும் சொன்னான், அல்கா தாவர பிளாந்தன்கள் விலங்கு பிளாந்தன்கள் எல்லாம் அழிவடையும் சொன்னான். அப்ப பிஹெச் வந்து மெயின்டைன் பண்ணணும், அது முக்கியமான ஒரு விடயம். பாவனைக்கு உகந்த நிலக்கல் நீரின் சாதாரண பிஹெச் பரிமாணம் 6.8 வரை காணப்படணும். பிஹெச் வந்து 6.5 விட குறைவாக இருக்கல அமிலத்தன்மையானதாகவும் அரிக்கும் தன்மையானதாகவும் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நார்மலா தெரிஞ்ச விஷயங்கள், இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அப்ப அமிலத்தன்மையா இருக்கிறதுனால அமிலத்தன்மையை நீக்கிறதுக்காண்டி நாங்க என்ன சொன்னோம் செய்வோம்டா, சோடா ஆஷ் பயன்படுத்துவோம். இது வந்து விவசாய நிலங்கள்ல அதிக அளவுல பயன்படுத்தப்படுது, இதனால நீரின் அமிலத்தன்மை நடுநிலையாக்கப்படும். இதுல அமிலத்தன்மை நடுநிலையாக்குறதுக்கான ரசாயன தாக்கம் காட்டிக்கிறேன், இதை பார்த்துக்கொள்ளுங்க. கல்சியம், அதாவது டொலமைட்னு சொல்றது உங்களுக்கு தெரியும், கல்சியம் காபனேட், மெக்னீசியம் காபனேட். இது மெக்னீசியம் பிரித்தெடுப்புல சொல்லியிருந்தான். இது வந்து H+ ஆல H2CO3 H CO3- மாற்றப்படுறபடியா இந்த H+ வந்து அகற்றப்படும், அதனால நீர்ல வந்து அமிலத்தன்மை இல்லாமல் போகும். அப்ப பிஹெச், இந்த பிஹெச் அளக்குற சில விஷயங்கள் தெரியும். பிஹெச் அளக்குறதுக்கு பிஹெச் மானி பயன்படுத்தலாம், நீர்ல வந்து பிஹெச் அளக்குறதுக்கு பிஹெச் மானி பயன்படுத்தலாம், ரைட், பாஸ்டால் பயன்படுத்தலாம். உங்களுக்கு பிஹெச் அளவுற முறைகள் எல்லாம் படிச்சிருக்கிறீங்க. பிஹெச் வந்து மைனஸ் லோக் H3O+ அயன் கன்சன்ட்ரேஷன், அதெல்லாம் தெரியும், பிஹெச் எல்லாம் கணிச்சிருக்கிறீங்க. அப்ப பிஹெச் கணிக்க தெரியும். எங்கட நாங்க வந்து லேப்ல வந்து பிஹெச் அளக்குறது, பிஹெச் கணிக்கிறது வந்து நியமிப்பின் மூலம் கணிக்கிறாங்க, H+ அயன் சரிவன் நியமிப்பின் மூலம் கணிக்கிறாங்க. மற்ற வந்து பிஹெச் காட்டிய பயன்படுத்துவதன் மூலம் H+ அயன் சரிவை கணிக்கலாம், அதாவது பிஹெச் அளவை கணிக்கலாம். அது எப்படி கணிப்பீங்கன்னு சொன்னா, பிஹெச் காட்டிய வந்து நீருக்குள்ள விட்டீங்கன்னா நீர் ஒரு குறிப்பிட்ட நிறத்தை காட்டும், அதாவது பிஹெச் மான் காட்டி வந்து ஒரு நிறத்தை காட்டும், பிஹெச் தாள் காட்டும் அந்த நிறத்தை பிஹெச் காட்டின் அளவுடைகளோட ஒப்பிட்டீங்கன்னா எந்த அளவு அமிலத்தன்மையா இருக்கா மூலத்தன்மையா இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து வந்து பிஹெச் மானி, பிஹெச் மீட்டர்ன்ற டிஜிட்டல் பிஹெச் மீட்டர் எல்லாம் இருக்கு, அதுகளை பயன்படுத்தியும் பிஹெச் அளவிடலாம், ரைட். இது வந்து பிஹெச் அளக்குறதுக்கான அளவுகோள்களா இருக்கும். அடுத்தது வந்து கண்டக்டிவிட்டி, கடத்துதிறன் சொல்றது. இப்ப நீர்ல வந்து கடத்துதிறனுக்கு, இப்ப நார்மலா கடத்தாறு அல்லது கடத்துதிறன் சொல்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும் நல்லா. இப்ப நீர்ல வந்து இப்ப உலோகங்கள் நல்லா மின்ன கடத்தும் காரணம் என்னண்டா, உலோகங்கள்ல அசையின் தகவுள்ள அல்லது சுயாதீன இலத்திரன்கள் காணப்படுறபடியா உலோகங்கள் நன்கு மின்ன கடத்தும். அதே மாதிரி கரைசல்கள் மின்ன கடத்துறதுக்கு காரணம் அசையின் தகவுள்ள அயன்கள், அயன் சேர்வைகள் திண்ம நிலையில மின்ன கடத்தாது, ஏனண்டா அங்க வந்து அயன்கள் இருக்கு, ஆனா அசையின் தகவற்ற அயன்களா இருக்கும். அயன் சேர்வைகள் கரைசல்ல வந்து மின்ன கடத்துறதுக்கு காரணம் அங்கு அசையின் தகவுள்ள இலத்திரன்கள் அயன்கள் காணப்படுறபடியா மின்ன கடத்தும். அப்ப நீர்க்கரைசல்ல வந்து அசையின் தகவுள்ள அயன்கள் இந்த அளவு அதிகரிக்கல மின் கடத்தல் வந்து கூடவா இருக்கும், அசைந்தக உள்ள அயன்கள் இருக்கல மின் கடத்தல் கூடவாக அமையும். என்ன விளங்கல, நீங்க கேட்டிருக்க விளங்கல, கரீந்திரன் கரீந்திர விளங்கல, நீங்க கதைக்கிற விளங்கல, பன் நீங்க என்ன போட்டிருக்கீங்க விளங்கல மெசேஜ். ஓகே, கவனிங்க மெட்டாக்கள், இதுல வந்து அசையின் தகவுள்ள அயன்கள் அளவீடு கூடும்போது கடத்துதிறன் அதிகரிக்கும். இந்த கடத்துதிறன் தாங்கியுள்ள காரணிகள் அயன்களின் செறிவு, அயன்களின் செறிவு அதிகரிச்சா கடத்துதிறன் அதிகரிக்கும். இது வந்து மின் ரசாயனத்துல படிச்சிருப்பீங்க, இந்த கடத்துதிறனை பற்றி முற்று முழுதா மின் ரசாயனத்துல படிச்சிருப்பீங்க, பூரண விளக்கம் உங்களுக்கு இருக்கும்.
அயன்களின் செறிவு அதிகரிச்சா மின் கடத்துதல் அதிகரிக்கும். செறிவு குறைய குறைய மின் கடத்துதல் குறையும். இது இந்த இது மின் ரசாயன சம்பந்தமான விஷயம். செறிவு குறைவடையில ஐதான நிலை கரைசல்கள்ல செறிவு வந்து குறைய குறைய நல்லா மின் கடத்துதல் குறைஞ்சு கொண்டு போகும். ஒட்சியேட்ட நிலை அதிகரிக்க மின் கடத்துதல் மாறுபடும். அயன்களின் அசையின் தகவு அதிகரிக்க மின் கடத்துதல் அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின் கடத்துதல் அதிகரிக்கும். இங்க கரைசல்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வந்து கடத்து வலுவின் அலகு பாத்தீங்கன்னா ஓம் மீட்டர் மைனஸ் ஒன். ஆனா இங்க வந்து நாங்க கடத்துற நீரின் பரிமாணங்கள்ல பாக்குறது வந்து மிகச்சிறிய அலகண்டபடியா சீமென்ஸ் பயன்படுத்த, அதாவது ஓம் மீட்டர் மைனஸ் ஒன்னுக்கு மாற்றிடான அலகு சீமென்ஸ். இந்த சீமென்ஸ் வந்து நாங்க மைக்ரோ சீமென்ஸ் சென்டிமீட்டர் மைனஸ் ஒன்ல பயன்படுத்துவோம். அடுத்து வந்து கலங்கள் தன்மை டர்பிடிட்டின்னு சொல்றது. இது உங்களுக்கு இந்த கலங்கள் தன்மை என்ற ஹெடிங்லயே உங்களுக்கு விளங்கி இருக்கும். கலங்கள் தன்மை என்றது என்னன்னு சொன்னா, அதாவது ஒளி ஊடுருவ முடியாத நிலை. ஒளி ஊடுருவ முடியாத நிலையை சொல்றது கலங்கள் தன்மை. இது வந்து இதுக்கு கன காரணங்கள் இருக்கும். சேறுகள், திண்மநிலை பதார்த்தங்கள், இதுகள் எல்லாம் ஒளி ஊடுருவலை தடுக்கும். ஒளி ஊடுருவலை தடுத்தா என்ன பிரச்சனைன்னு கேட்கலாம். நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதை நான் அங்கால நட்போசனையாக்கம் சொல்லிக்கல இந்த விஷயத்த சொல்லிட்டு இதுக்கு வாரம் திரும்ப இப்ப சொல்லல நான். இதுல கலங்கள் தன்மைண்டா என்னன்னு மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. நீர்ல நீரின் அடிக்கு ஒளி ஊடுருவ முடியாத நிலை, ஒளியை ஊடுருவலை தடை செய்த நிலை கலங்கள் தன்மை என்றது. இதனால ஒளி தொகுப்பு பாதிக்கப்படும். காற்றின்றிய சூழல்கள் உருவாக்கப்படும். நீர்ல துர்நாற்றம் வீசும். இதெல்லாம் ஏனென்று சொல்லி நான் நட்போசனையாக்கத்துல சொல்லித்தாரன். கலங்கள் தன்மையை அளக்கும் யூனிட் வந்து NTU என்று சொல்றது. இதை பயன்படுத்தி கலங்கள் தன்மையை அளக்கலாம். கலங்கள் தன்மையால பாதிப்பு இருக்கு. அது என்ன பாதிப்புன்னு நான் அங்கால சொல்றேன். அடுத்ததுக்கு போவோம். நீரின் வன்மை. நீரின் வன்மைன்னு சொல்றது, அதாவது நீரின் நீர் வந்து சவர்க்காரத்தை வீழ்வடிவாக்கும் கொள்ளளவு நீரின் வன்மைன்னு சொல்லப்படுறது. வெந்நீர்ல வந்து சவர்க்காரம் நுரைக்காது, அழுக்க அகற்றாது. அப்ப நீர் சவர்க்காரம் வீண் விரயமாக்கப்படும். நீர்ல, அதாவது வெந்நீர்ல வந்து சவர்க்கார நுரைக்கா தன்மை ஏற்படும். இதை வச்சுக்கொண்டு நீர் வெண்மையான நீரா மென்னீரான்றதை கணிக்கலாம், எதிர்ப்பு கூறலாம். வெந்நீரை பெறுகிறதால கிட்னி பிரச்சனைகள், அதாவது சிறுநீராக கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால நீரின் வெண்மையம் கட்டாயம் கவனிக்கணும். நீரின் வெண்மை வந்து நீரின் வெண்மை அடைகிறதால சவர்க்காரங்கள் முடியில ஒட்டுற தன்மை காணப்படும். அழுக்ககற்ற தன்மை குறைவா காணப்படும். இதெல்லாம் நீரின் வெண்மைக்கான அளவுகோள்களா இருக்கும். இந்த நீர்ல வெண்மைக்கு காரணமான அயன்கள் வந்து வெந்நீர் வந்து எதுல காணப்படும் என்றால் அநேகமான இந்த ஜாழ்பாணம், ஜாழ்பாணத்தை விட வவுனியா அப்படியான இடங்கள்ல வெந்நீர் கூடுதலா காணப்படும். என்ன காரணம் பார்ப்போம். பார்த்த பிறகு சொல்றேன். அது பாருங்க, இதுல வந்து இயற்கை வெந்நீர்ல ஏறத்தால பங்களிப்பு செய்கிறது முற்று முழுதா மெக்னீசியமும் கல்சியம் Mg2+ Ca2+ அயன்கள் தான் பொதுவா பங்களிப்பு செய்கிறது. மிகச்சிறிதளவுல பங்களிப்பு செய்கிறது இதுல இந்த சூப்பர்ஸ்கிரிப்ட் அடிப்படையில Mn2+ Fe2+ Al3+ அயன்கள் சிறிதளவுல பங்களிப்பு செய்யும். உங்களுக்கு பிரதானமான பங்களிப்பு, வெந்நீருக்கு பிரதானமான பங்களிப்பு செய்கிறது இந்த கல்சியம் 2+ அயனும் மெக்னீசியம் 2+ அயனும். Mg2+ Ca2+ அயன்களால பிரதானமா வெண்மை ஏற்படும். இந்த வெண்மையை வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறோம். ஒன்று நிலையான வெண்மை, மற்றது வந்து தற்காலிக வெண்மை. ஒன்று நிலையுள் வெண்மை, மற்றது நிலையில் வெண்மை. அதாவது தற்காலிக வெண்மை, நிலையான வெண்மை என்று ரெண்டு வகையா பிரிக்கிறோம். இதுல வந்து தற்காலிக வெண்மைன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, வெப்பமேற்றி அகற்றக்கூடிய வெண்மையை தான் சொல்லுவோம் தற்காலிக வெண்மை. கொதிக்க வச்சு வெண்மை அகற்ற முடியுமா இருந்தா அதை சொல்லுவோம் தற்காலிக வெண்மை.
கொதிக்க வைத்து அகற்ற முடியாத வெண்மையை சொல்லுவோம் நிரந்தர வெண்மை. உங்களுக்கு தெரியும் வெண்மை, இப்ப நீர்ல வெண்மை இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிள், நீங்க பாத்திரங்களை அதாவது கொதிநீர் நீர் கொதிக்க வைக்கல, அந்த பாத்திரத்தின் அடியில திண்ம பதார்த்தங்கள் கால்சியம் கார்பனேட் போன்ற பதார்த்தங்கள் படிவடையும். அந்த சுவை என்ன என்னன்னு கேட்டிருப்பீங்க, அது நான் சொல்ல என்ன சொல்லாம போயிட்டு நினைக்கிறேன். இதுல வந்து என்னன்னு சொன்னா சுவை, இப்ப வந்து குடிக்கல இப்ப ஜாழ்பாணத்து பக்கத்துல நீரை குடிக்கிறார்களே தெரியும், ஜாழ்பாணம் வவுனியா போன்ற அந்த வடக்கு மாகாணங்கள்ல இருக்கிற நீர்களை பெறுகிறார்களே தெரியும், அது வந்து ஒரு உவர்ப்பு சுவையுடையதா இருக்கும். நுரேலியா கொழும்பு வங்காள பக்கங்கள்ல இருக்கிற நீரிலும் பார்க்க ஜாழ்பாண பக்கம் வட மாகாணத்துல இருக்கிற நீர் வந்து ஒரு உவர்ப்பு சுவையுடையதா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வட மாகாணம் தான், மற்ற மாகாணங்கள்ல நீர் வந்து அதாவது நீர் சுவை வந்து வித்தியாசமா இருக்கும். கொழும்பு தண்ணிக்கும் ஜாழ்பாண தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த குடிய கேக்கல வந்து உவர்ப்பு சுவையுடையதா இருக்கும், அதைத்தான் சொல்றது. அதனால அந்த சுவை வந்து மாற்றமடையும். இதால கன பிரச்சனைகள் இருக்கு. நீரின் வெண்மையை நான் தனியொருக்கா சொல்லுவேன். ஓ பாப்போம் பாப்போம், நான் சொல்லி படிப்படியா சொல்லி கொண்டு போறேன். கேள்வி கேட்கறது நீ பாட்டுங்க கொஞ்சம், ஏன்னா நான் படிப்படியா சொல்லி கொண்டு போறேன். அப்ப வந்து தற்காலிக வெண்மைன்றது கொதித்து அகற்றப்படலாம், அதான் நீங்க நீங்க வளமையா செய்யறது சமைக்கல இல்ல நீர் கொதிக்க வைக்கல பாத்திரத்தின் அடியில் படிவடையும். இது வந்து நிலை தற்காலிக வெண்மை, நிலையில் வெண்மை, டெம்பரரி ஹாட்னஸ் சொல்ற. இதை வந்து கொதிக்க வச்சு அகற்றலாம். கீழே காட்டிக்கிற பாருங்க தாக்கங்கள், கல்சியம் கார்பனேட் மெக்னீசியம் கார்பனேட்டா படிவுறும். இந்த வீழ்வடிவாதலால இந்த வெண்மையை அகற்றலாம். கொதிக்க வைத்து அகற்றக்கூடிய வெண்மை தற்காலிக வெண்மை எனப்படும். அப்ப தற்காலிக வெண்மை என்னன்னு கேட்டா கொதிக்க வச்சு அகற்றக்கூடிய வெண்மை தற்காலிக வெண்மை, அவ்வளவுதான் விஷயம். கொழும்பு போட்டுறா இதா தற்காலிக வெண்மை, என்ன ஹெல்த்தி போட்டுறேன்னு கேக்குறீங்க. யாழ்ப்பாண போட்டர்ல ஹார்ட்னஸ் இருக்கு, அதனால கன பாதிப்புகள் இருக்கு. சும்மா சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், கிட்னி பிரச்சனை வரும்னு சொன்னான். அதே நேரம் சவர்க்காரம் வந்து இங்க வீண் விரயமாகும், சவர்க்காரம் இங்க வீண் விரயமாகும். இங்க கரையிற அளவு வந்து குறைவா இருக்கும், அதனால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அழுக்குகள் எல்லாம் போவாது. மற்ற வந்து காய்கறிகள்ல வந்து இந்த வெண்மை படியும், ஹார்ட்னஸ் படியும். காய்கறிகள்ல படிகிறதால சுவை கொஞ்சம் குறைவா இருக்கும். இங்க யாழ்ப்பாண பக்கம் வட மாகாணங்கள் எல்லாம் காய்கறிகள் வந்து சுவையா இருக்கும், சமைக்கிற காய்கறிகள் சுவையா இருக்கும், சுவை குறைவா இருக்கும். என்னன்னு சொன்னா இந்த ஹார்ட்னஸ் அந்த படிவிட்டுறதால காய்கறிகள் சுவையற்றதா இருக்கும், சுவை அற்றதா இல்ல சுவை குறைவா இருக்கும். அப்ப தற்காலிக வெண்மையால ஏற்படுற பாதிப்புகள் இது. இது வந்து சொல்லிக்கிறேன் பாருங்க, இந்த வெண்மை வந்து உலோக கட்டேன்களின் செறிவு செறிவுடன் அப்படியே இல்ல, உலோக கட்டேன்களுடன் செறிவு அந்த மொத்த செறிவிலும் கூடுதலா இருக்கேக்கல. இரு கார்பனேட் அயன்கள் கார்பனேட் அயன்கள் காணப்படும், அதாவது கூடுதலா இருக்கேக்கல இந்த நிலையில் வெண்மை தோற்றுவிக்கப்படும். கார்பனேட் பை கார்பனேட் என்றதில் அயன்கள் வந்து கூடுதலான செறிவில் இருக்கேக்கல இந்த வெண்மை தோற்றுவிக்கப்படும். விளங்குதோ? அப்ப நிலையான வெண்மைன்றது கட்டேன்களின் செறிவிலும் பார்க்க, நீர்ல வந்து கட்டேன்களின் செறிவிலும் பார்க்க கார்பனேட் பை கார்பனேட் என்பவற்றின் செறிவு உயர்வா இருக்கீங்களா, இது நிலையான வெண்மைன்னு சொல்றோம், நிலையில் வெண்மைன்னு சொல்றோம். இது என்ன கேள்வி? அப்ப நாங்க வெண்ணியை தயாரிக்கலாமான்னு கேக்குறீங்க. இந்த மெசேஜை இப்ப கொஞ்சம் நேரம் படிப்பிச்ச அப்புறம் மெசேஜ் பாக்குறேன், ஏன்னா பாடம் கொஞ்சம் குழம்புது, மெட்டாக்கள் டைம் வேஸ்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு பாப்போம். அப்ப நிலையான வெண்மைன்றது, நிலையான வெண்மை அதை வந்து ரெண்டா பிரிக்கிறோம், ஒன்று நிலையில் வெண்மை மற்றது நிலையுள் வெண்மை. ரைட், நிலையுள் வெண்மை நிலையில் வெண்மை. இந்த நிலையுள் வெண்மை நிலையில் வெண்மைன்றது என்னன்னு சொன்னா வெப்பமேற்றி அகற்றக்கூடிய வெண்மை நிலையில் வெண்மை, வெப்பமேற்றி அகற்ற முடியாத வெண்மை நிலையுள் வெண்மை. இப்ப நான் இங்க சொன்ன விஷயத்தை வச்சுக்கொண்டு விளங்கணும். இங்க வந்து எம்ஜி டூ பிளஸ் சிஏ டூ பிளஸ் அயன்களிலும் பார்க்க எச்இஓ த்ரீ மைனஸ் சிஓ த்ரீ டூ மைனஸ் அயன்கள் கூடுதலா இருந்தா அதை சொல்ல போறோம் நிலையில் வெண்மை. இதை வந்து வெப்பமேட்டி அகற்றலாம். அன்னையன்களின் சரிவிலும் பார்க்க கட்டையன்களின் சரிவு உயர்வா இருக்கேக்கல
நிலையுள் வெண்மை அல்லது பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் சொல்ல போறோம். இதை வந்து வெப்பமேற்றி அகற்ற இயலாது. இங்க வெப்பமேற்றி அகற்றாம இங்க வந்து சோடியம் கார்பனேட் போன்ற பதார்த்தங்கள் பாவிக்க போறோம். சோடியம் கார்பனேட்டால இந்த வெண்மை அகற்றப்பட போது அகற்ற முறை காட்டிக்கலாம் பாருங்க. சோடியம் கார்பனேட்டால கல்சியம் கார்பனேட் வீழ் வடிவாக்கப்படுறதால இந்த வெண்மை அகற்றப்படும். அப்ப கேட்கலாம் என்ஏ பிளஸ் அதுகள் செறிவு கூடாதாண்டு இது வந்து பெரிய அளவுல கூட போறதில்லை. அப்ப இதனால பாதிப்பு குறைவா இருக்கும். இது வந்து நிலையான வெண்மை. இதை பற்றி கொஞ்சம் விளக்கங்கள் பிறகு பார்ப்போம். இப்ப நான் மேலோட்டமா பார்த்து கொண்டு போறேன். பிறகு திருப்பி ஒருக்கா இன்னொரு கிளாஸ்ல பார்ப்போம் அந்த பூர்ண விளக்கங்களை. அடுத்தது பார்ப்போம் டிசால்வ் ஆக்சிஜன். இது முக்கியமான ஒரு விஷயம். இதுல நான் நட்போசனையாக்கத்தை சொல்ல போறேன். கவனிங்க, பயோக்கு தேவை இந்த நட்போசனையாக்கம். நட்போசனையாக்கம்ன்றது முக்கியமான ஒரு விஷயம். அதை கவனிச்சு கொடுங்க. இதுல சொல்லுவேன் நான் டிசால்வ் ஆக்சிஜன் சொல்றது என்னன்னு சொன்னா நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், அதாவது நீரின் அலகு கனளவில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் அளவு. நீரில் அலகு கனளவில் உள்ள ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் அளவு டிசால்வ் ஆக்சிஜன் சொல்லப்படுது. இந்த ஆக்சிஜன் தேவை ஏன் இந்த இது தேவைன்னு சொன்னா, இந்த கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு ஏன் தேவைன்னு சொன்னா, ஏன் கணிக்கணும்னு சொன்னா, நீர்வாழ் உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் தேவை, சுவாசத்திற்கு ஆக்சிஜன் தேவை. அப்ப நீர்ல வந்து நீர் மாசாக்கத்துக்கு உட்பட்டுதுன்னு சொன்னா இந்த கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவடையும். எப்படி குறைகிறதுன்னு பார்ப்போம். வழியில ஆக்சிஜன் வந்து 21% காணப்பட்டாலும் நீரில் கரைதிறன் குறைவா இருக்கும். ஏனென்றால் நீர் வந்து ஆக்சிஜன் வந்து முனைவற்ற பதார்த்தம். நீர் வந்து ஒரு முனை உள்ள பதார்த்தம். அப்ப நீர்ல வந்து ஆக்சிஜன் கரைதிறன் குறைவா தான் இருக்கும். அப்ப இதுல வந்து ஒன்று வெப்பநிலை கூடினா கரைதிறன் குறையும் என்று பார்த்தனாங்க. ஏனென்றால் நீரில் வாயுக்கள் கரைதிறன் புரோபதாகம். அப்ப வந்து நீர் வெப்பநிலை கூடினா கரைதிறன் குறைவடையும். நீங்க சும்மா பார்த்திருப்பீங்க, பகல் வேளைகளில் மீன்கள் வந்து நீரிட மேற்பரப்புல வந்து சுவாசி வாயப்பில் ஒண்ணிக்கும் சுவாசிச்சு கொண்டு. காரணம் என்னன்னு சொன்னா பகல் வேளைகளில் வந்து கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு குறைவா இருக்கும். அதனால மேற்பரப்பில் உள்ள ஆக்சிஜனை வந்து வேண்டதுக்காண்டி நீர் மீன்கள் வந்து நீரிட மேற்பரப்புக்கு வரும். சரி, இது என்னன்னுதான் குறைதான் பார்த்துட்டு இந்த செக்ஷனுக்கு வருவோம். இத பாருங்க, வளிமண்டல அமுக்கத்துல ஒரே டிஎம் அமுக்கத்துல கடல் மண்டலத்துல ஒரே டிஎம் அமுக்கத்துல 21% வெப்பநிலையில நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு வந்து 9 mg/L-1 அது L-1 9 ppm ஆக இருக்கணும். நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன் அளவு 5 ppm குறைவடையும் போது நீர்ல வந்து உயிரினங்கள் வாழ முடியாத நிலை ஒன்று தோற்றுவிக்கப்படும். மீன்கள் எல்லாம் இறக்கும். நீர்வாழ் அல்காக்கள் தாவர பிளாந்தங்கள் விலங்கு பிளாந்தங்கள் எல்லாம் இறக்க நேரிடும். வெப்ப 1 ppm குறைவடையும் போது மீன்கள் இறக்க தொடங்கும். 5 ppm தான் மினிமம் லெவல். அதுல 1 2 குறையில மீன்கள் இறக்க தொடங்கும். நீரின் ஆழமான பகுதிகளுக்கு போகல ஆக்சிஜன் செறிவு வந்து மிக மிக குறைவா இருக்கும். நீர் அந்த ஆக்சிஜன் வந்து என்ன ஒளி வந்து ஊடுருவே இல்லாத நிலைமையில ஆக்சிஜன் வந்து ஆக குறைவான நிலைமையில இங்க வந்து காற்றின் நிலைமைகள் ஏற்படும். அதால பல மாசாக்கங்கள் ஏற்படும். அந்த மாசாக்கத்தை ஒருக்கா பார்ப்போம். இதுல வந்து பார்ப்போம், ஒருக்கா நட்போசனையாக்கத்தை சொல்லிட்டீங்க அளவாரன். நீரின் நட்போசனையாக்கம் அல்லது ஜூட்ரோபிகேஷன் சொல்றது, அதாவது என்னன்னு சொன்னா நீர்ல வந்து நைத்ரேட் பொஸ்பேட்டுகள் என்ற அளவு, நீர்ல நைத்ரேட் பொஸ்பேட்டுகள செறிவு அதிகரிக்கல நீர் வந்து நீர்ல வந்து ஒரு விதமான அல்காக்கள் வந்து வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சி அடைதலால அல்கா மலர்தல் அல்லது அல்கல் ப்ளூமன் சொல்றது, அல்கா மலர்தல் அல்கா நீரு அல்லது அல்கல் ப்ளூமன் சொல்ற ஒரு செயற்பாடு வரும். இது வந்து எப்படி இருக்கும் என்றால் நீர்ல ஒரு பச்சை கம்பளம் போட்டப்பட்ட நிலைமை மாதிரி இருக்கும். ஃபுட்பால் ஸ்டேடியம் மாதிரி இருக்கும். இதை பார்த்தா அப்ப நீர்ல வந்து பச்சை கம்பளம் விரிக்கப்பட்ட நிலை தோற்றப்பாடு அல்கல் ப்ளூம் அல்லது அல்கா நீருன்னு சொல்றது. இந்த அல்கா நீர் வர்றதுக்கு பிரதானமான காரணம் நீர்ல ஏற்படுற நட்போசனையாக்கம். நட்போசனையாக்கம் என்னன்னு சொன்னா நீர்ல பொஸ்பேட் நைத்ரேட்டின் செறிவு அதிகரிக்கல அந்த பொஸ்பேட் நைத்ரேட்
நாடி வளர்ற சில அல்காக்கள் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும். துரிதப்படுத்தப்படுறதால இந்த நீர்ல வந்து இந்த பாத்தீங்கடா ஃபுட்பால் ஸ்டேடியம் ஆகி இந்த அல்கல் ப்ளூம் ஏற்படும். இதனால என்ன செய்யணும்னு சொன்னா, நீருக்குள்ள ஒக்சிஜன் வந்து ஊடுருவேலாத, ஒளி ஊடுருவேலாத நிலைமை, ஒக்சிஜன் ஒளி ஊடுருவேலாத நிலைமை ஏற்படும். இதனால வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, நீர்ல வந்து உள்ள இருக்கிற நீர்வாழ் தாவரங்கள் வந்து, நீர்வாழ் தாவர பிளாந்தன்கள் வந்து வளர்ச்சி அடைய இயலாத நிலைமை ஏற்படும். இதனால நீர்ல வந்து உள்ளுக்கு இருக்கிற தாவரங்கள் இல்லாதனால நீர்ல ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படும். ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படுறதால தாவரங்கள் இறக்கும். இதனால இறந்த தாவரங்கள்ல விலங்குகள்ல நுண்ணங்கிகளோட பிரியாக்கம் அதிகரிக்கும். நுண்ணங்கிகளோட பிரியாக்கம் அதிகரிக்கிறதால நீர்ல இருக்கிற ஆக்சிஜன் பயன்படுத்தப்பட்டு உயிரியல் ஆக்சிஜன் தேவை, பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட் அதிகரிக்கும், அதாவது தேவை அதிகரிக்கும். டிசோல்வ் ஆக்சிஜன், கரைந்துள்ள ஆக்சிஜனின் அளவு குறைவடையும். இது இப்படியே தொடர்ச்சியா ஒரு சைக்கிள் செயின் மூலமாக வந்து கொண்டே இருக்கும். திருப்பியும் சொல்றேன் கவனிங்க, நீர்ல நைத்ரேட் பொஸ்பேட்டின் அளவு அதிகரிக்கல, அந்த நைத்ரேட் பொஸ்பேட் அளவு பொஸ்பேட்டை நாடி வளர்ற சில அல்காக்களின் வளர்ச்சி, அல்காக்களின் வளர்ச்சி அதிகரிக்கப்படும். அல்காக்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறதால நீர்ல பச்சை கம்பளம் போர்த்தப்பட்ட நிலை ஒன்று தோற்றுவிக்கப்படும். இதை அல்கல் ப்ளூமன் சொல்றது, அல்கா மலர்தல் சொல்றது. இந்த அல்கா மலர்தலால நீரின் ஆழமான பகுதிகளில் ஒளி ஊடுருவல் ஆழமான பகுதிகள்னு சொல்றதை விட மேற்பரப்பிலேயே ஒளி ஊடுருவல் தடுக்கப்படும். இதனால நீர்வாழ் தாவரங்களின் ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படும். ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படுறதால தாவரங்கள் இறக்கும். முதலான உற்பத்தி ஆக்கிகள் இறக்குறதால அதன் நாடி நிற்கிற அடுத்த பூசணி மட்டங்கள் இறக்கும். நீர்ல மீன்கள் எல்லாம் இறக்கும். நுண்ணங்கிகளின் பிரியாக்கம் அதிகரிக்கும். இதனால உயிரியல் ஆக்சிஜன் தேவை அதிகரிக்கும். நீர் டிசோல்வ் ஆக்சிஜன் லெவல் குறைவடையும். அப்ப இப்படியே குறைவடைஞ்சு குறைவடைஞ்சு என்ன செய்யணும், அங்கிகள் இறந்து 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 என்ன செய்யணும்னு சொன்னா, இதுல படிவுறும். படிவுறுறதால என்ன செய்யணும்னு சொன்னா, செடிமெண்டேஷன் என்ற படிவுறுதல். படிவுறுறதால என்ன செய்யணும்னு சொன்னா, வானிலையால் அழிதல் செயற்பாடு இங்க நடக்கும். வானிலையால் அழிதல் செயற்பாட்டால குறிப்பிட்ட காலம், எவ்வளவு வருஷத்துக்கு பிறகு, குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த படிவு செடிமெண்ட் கூடி 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 என்ன செய்யணும்னா, நீர்நிலைகள் முற்றும் முழுதா வற்றி போயிடும். அந்த நீர் பாருங்க, படத்தை பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அந்த தரை வந்து உயர்வடையும், தரையின் அளவு உயர்வடையும். இதனால நீர்நிலையின் நீர் மட்டம் குறைவடையும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நீர்நிலையை வற்றி போய் நீர்நிலையே இல்லாம போய் நிலமாக மாற்றப்படும். நீரின் அளவு குறைஞ்சு நிலமாக்கல் அதிகரிக்கும். இது பயோவுக்கு முக்கியமான விஷயம். கெமிஸ்ட்ரியில இந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, கெமிஸ்ட்ரியில இந்த அளவுக்கு டீப்பா இல்லை. ஓம் தம்பி, பச்சை அல்காக்கள் ஒளித்தொகுப்பு செய்யும், ஆனா உள்ளுக்கு இருக்கிற தாவர பிளாந்தன்கள் விலங்கு பிளாந்தங்கள் இறக்குமே, தாவரங்கள் இறக்கும். அதனால நுண்ணங்கிகளோட பிரியாக்கம் அதிகரிக்கும். டிசோல்வ் ஆக்சிஜன் வந்து குறைவடையும். இதனால இந்த நீர் மீனினங்கள் எல்லாம் இறக்கும். சரி, அடுத்ததா பாப்போம். இந்த விவசாய இதை போட்டிருக்க பாருங்க, விவசாய கைத்தொழில்கள், வீட்டில் பயன்படுத்தப்படும் சுத்தமாக்கிகள் போன்றவற்றின் காரணமாக பொஸ்பேட்டின் அளவு, நைத்ரேட்டின் அளவு அதிகரிக்கிறதால இது வருது. பொஸ்பேட் தான் மிக முக்கியமான காரணி. இந்த பொஸ்பேட் நைத்ரேட் எங்க இருந்து வரும் என்று பார்ப்போம். பிரதானமாக வர்றது இந்த மலக்கழிவுகள், விவசாய கழிவுகள். மலக்கழிவுகளோட எல்லாம் நைத்ரேட் பொஸ்பேட் அதிக அளவில் விடுவிக்கப்படும். விவசாய நிலங்கள்ல பாவிக்கிற வளமாக்கிகள், நைத்ரசன் வளமாக்கிகளால, இந்த நைத்ரேட் வளமாக்கிகளால NO3- விடுவிக்கப்படும். இது வந்து கழிவு வாய்க்கால்களால வெளியேற்றப்பட்டு நீர்நிலைகள் அடையும். நீர்நிலைகள் அடையிறதால நீர்ல வந்து பொஸ்பேட் நைத்ரேட்டின் அளவு அதிகரிக்கும். இங்க கெமிஸ்ட்ரியில உங்களுக்கு சொல்லியிருக்கிற பிரதானமான விஷயம் பொஸ்பேட். பொஸ்பேட்டின் அளவு அதிகரிக்கும். பொஸ்பேட்டின் அளவு அதிகரிக்கிறதால, நைத்ரேட்டின் அளவு அதிகரிக்கிறதால இதை நாடி வளர்ற சில அல்காக்களின் வளர்ச்சி தூண்டப்படும். அல்காக்களின் வளர்ச்சி தூண்டப்படுறதால இந்த பச்சை கம்பளம் போர்த்தப்பட்ட நிலை, அல்கல் ப்ளூம், அல்கா மலர்தல் ஏற்படும். இதனால ஒளி ஊடுருவல் தடைப்படும். தாவரங்களோட ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படும். பச்சை
அல்காக்களின் ஒளித்தொகுப்பு பாதிக்கப்படும், இதனால் தாவரங்கள் இறக்கும், இதனால முதலான போஷணையாக முதலான உற்பத்தியாக்கள் நிலைமை ஏற்படுறதால விலங்குகள் இறக்கும், இந்த தாவரங்கள் விலங்குகள் இறக்குறதால இங்க செடிமெண்டேஷன் தோற்றுவிக்கப்பட போகுது, இந்த செடிமெண்டேஷனால நிலத்தின் அளவு கூடும், நீர்மட்டம் குறையும். அதே நேரம் முக்கியமான விஷயம் சொல்லாம விட்டுட்டேன், கவனிங்க. இங்க வந்து இதை உணர்றதுக்கு இன்னொரு காரணியா செயற்படுறது என்னன்னு சொன்னா, இந்த மீன்கள் எல்லாம் இறக்க போகுதுதானே, இந்த மீன்கள் தாவரங்கள் இழக்குறதால என்ன செய்யணும், பிரியாக்கிகள தொழிற்பாடு கூடும். அப்ப பிரியாக்கிகள தொழிற்பாடு கூடுறதால என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா, H2S வாயு எல்லாம் வெளியேற்றப்படும். காற்றின் நிலைமைகள்ல பிரிந்தியாகியால H2S வாயு, மெதேன் வாயு போன்றன வெளியேற்றப்படுறதால என்ன செய்யணும்னு சொன்னா, துர்நாற்றம் வீசும். அந்த இந்த நட்போசனையாக்கம் ஏற்பட்ட இடங்களுக்கு பக்கத்துல போவே இல்லாது, அப்படி ஒரு துர்நாற்றம் வீசும். இதுல அனைமான பிரதேசங்கள்ல கண்டிருப்பீங்க, துர்நாற்றங்கள் வீசும். அந்த துர்நாற்றங்கள் வீசுற நீர்நிலையில பாத்தீங்கன்னா இந்த அல்கல் ப்ளூம் ஏற்பட்டிருக்கும். இதுகள் வந்து இந்த நட்போசனையாக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்கள். இதுல பூரண விளக்கம் சொல்லியிருக்கிறேன். இது வந்து பயோவுக்கு தேவையான விஷயங்களும் இருக்கு, கெமிஸ்ட்ரியில இந்த அளவுக்கு டீப்பா இல்ல, ரிசோர்ஸ் புக் இருக்கா பாருங்க, உங்களுக்கு விளங்கும். அப்ப டிசால்வ் ஆக்சிஜன் ஒரு முக்கியமான இடத்தை பெறுது. இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் பாருங்க, நட்போசனையாக்கம் என்னன்னு சொல்லியிருக்கிறேன், இதுல என்னத்தால் ஏற்படுது, பொஸ்பேட் ஆலை நைத்ரேட் ஆலை ஏற்படுது, எங்க இருந்து பொஸ்பேட்டும் நைத்ரேட்டும் வரும் சொன்னா, நீர்ல வந்து அழுக்ககட்டிகள், வீட்டு கழிவுகள், மலக்கழிவுகள், விவசாய கழிவுகள் என்பன நீர்ல சேர்றதால பொஸ்பேட் நைத்ரேட் என்ற அளவு அதிகரிக்கும். இந்த பொஸ்பேட்டின் மட்டம் வந்து 0.5 PPM வரை குறைவான மட்டத்துல பேணணும், பேணாட்டிக்கு பாதிப்பு ஏற்படும். நார்மலா நகர்ப்புற கழிவுகள்ல பொஸ்பேட்டின் மட்டம் 25 PPM கிட்ட இருக்கிறதால, நாங்க எங்களுக்கு தேவையான மட்டத்தை விட இது பல மடங்கு உயர்வடைதால இந்த நட்போசனையாக்கம் ஏற்படுது. இவ்வளவுதான் நட்போசனையாக்கத்துல நான் கூடவே சொல்லிட்டேன், நட்போசனையாக்கத்தை பற்றி கெமிஸ்ட்ரியில இவ்வளவு விஷயம் தேவையில்லை, ரைட். அதை நீங்க ரிசோர்ஸ் புக்ல விளக்கமா பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீர்ல இந்த டிசால்வ் ஆக்சிஜன் லெவல் வந்து முக்கியமான ஒரு இடத்தை பெறுகுது, ரைட். கரைந்துள்ள ஆக்சிஜன் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகுது. கரைந்துள்ள ஆக்சிஜனை வச்சுக்கொண்டு நீரின் தரத்தை மதிப்பிடலாம், ரைட்டோ. அப்ப நீர்ல வந்து ஆக்சிஜன் குறைகிறதுல செல்வாகு செலுத்துற காரணிகள், ஒன்று வந்து வெப்பநிலை செல்வாகு செலுத்தும், வெப்பநில கூடினா கரைதிறன் குறைவடையும். அடுத்து வந்து இந்த நட்போசனையாக்கத்தால குறைவடையும். இதுகள் எல்லாம் டிசால்வ் ஆக்சிஜனுக்கான பராமீட்டர்ஸ், இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், ரசாயன ஆக்சிஜன் தேவை. இந்த ரசாயன ஆக்சிஜன் தேவை அப்படியான விஷயங்கள் எல்லாம் பிரபாபம். இதுல கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க வேண்டி கிடக்கு. மற்ற வந்து இந்த விங்லஸ் மெதட்ல டிசால்வ் ஆக்சிஜனை கணிக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கல் இருக்கு எங்க சிலபஸ்ல. டிசால்வ் ஆக்சிஜனை கதை கணிக்கிறதுக்கான ஒரு மெதட், இதுல கல்குலேஷன் வாரது, கல்குலேஷன் இருக்கு, நான் பாஸ் பேப்பர்ல அந்த கல்குலேஷன் காட்டுவேன். அந்த டிசால்வ் ஆக்சிஜன் கணிக்கிற மெதட் எங்க சிலபஸ்ல இருக்கு, அதுகள் ஒரு பிராக்டிக்கல் ஃபுல்லா பார்ப்போம். அதை நான் பிறகு சொல்றேன், என்னை கொஞ்சம் ஏர்லியா முடிக்க வேண்டியிருக்கு. அதனால இப்ப நீர்ந்த வெண்மையை கொஞ்சம் டீப்பா பார்க்கணும், விங்லஸ் மெதட்டை கொஞ்சம் டீப்பா பார்க்கணும், மற்ற வந்து பார உலோகங்களோட செயற்பாடுகள் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். இது நான் கொஞ்சம் எடிட் பண்ணல, அதை நான் எடிட் பண்ணி போட்டு நாளைக்கு இந்த வெள்ளியோட உங்களுக்கு சிலபஸ் முடிப்பேன், இந்த இண்டஸ்ட்ரியல் என்வாயன்மெண்டல் சிலபஸ் முடிப்பேன். இதுவரை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து பார்க்க வேண்டிய முக்கியமான, இந்த நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்ட விஷயத்துல பார்க்க வேண்டியது, இந்த நீர் மாசாக்க முதல்கள், இந்த நீர் மாசாக்கத்தை ஏற்படுத்துற முதல்கள் என்னன்னு பார்ப்போம். இது வந்து ரிசோர்ஸ் புக்ல இல்ல, பார்த்துக்கொள்ளுங்க. வீட்டு விலங்கு கழிவுகள், வீட்டு கழிவுகள், விலங்கு கழிவுகள், நான் சொன்னான் விலங்கு கழிவுகள் மலக்கழிவுகளால நட்போசனையாக்கம் ஏற்படும் சொன்னான். வீட்டு கழிவுகளால, வீட்டு கழிவுகளால பல பாதிப்புகள் ஏற்படுது, அதுகளை எல்லாம் பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப நீர் மாசாக்க முதல்கள் வந்து ஒன்று வீட்டு கழிவுகள், விலங்கு கழிவுகளா இருக்கும். மற்ற வந்து நுண்ணங்கிகள் பிரிந்தளியாகத்துக்கு காரணமான நுண்ணங்கிகளால நட்போசனையாக்கம் எல்லாம் ஏற்படும், இது வந்து நுண்ணங்கிகளால் ஏற்படுற நீர் மாசாக்கத்துக்கு உதவும். செயற்கை ரசாயன பொருட்கள் வளமாக்கிகள், அதாவது யூரியா என்ன நட்போசனையா, அதாவது விவசாய நிலங்கள்ல பாவிக்கிற வளமாக்கிகள், பீடைகொல்லிகள், கிளீனிங் ஏஜென்ட், இதுகள் எல்லாம் இந்த
மாசாக்க முதல்களா இருக்கும். ஸ்கிரீன் தெரியல என்றாங்க, வேற யாருக்கா ஸ்கிரீன் தெரியாம இருக்கா? வேற யாருக்கா ஸ்கிரீன் தெரியாம இருக்கா? யாருக்காவது ஸ்கிரீன் தெரியாம இருக்கா? இல்ல. ஓகே, கவனிங்க. அப்ப இதுல வந்து செயற்கை வளமாக்கியல், பீடை கொல்லிகள் போன்றவற்றால போன்றவை வந்து நீர் மாசாக்க முதல்களா இருக்கும். அமிழ்ந்துள்ள திண்ம துணிக்கைகளால இந்த டேபிலிட்டி சொன்னான் ஒளி ஊடுருவல் தடைப்படும். பார உலோகங்களால கன நோய், ஏராளமான நோய்கள் இருக்கு. மினி மாட்டான்ற நோய், எவ்வளவோ நோய்கள் எல்லாம் இருக்கு. அதுகளை பற்றி நாளைக்கு பார்ப்போம், நாளையாம் கிளாஸ்ல பார்ப்போம். தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் சுடுநீர், ஏற்கனவே சொல்லிட்டேன், சுடுநீரால சுடுநீர் வெளியேற்றப்படுறதால மீன்கள், அதாவது நீர் வாழ்க்கைக்குரிய சிறப்பு வெப்பநிலை பாதிக்கப்படும். இதனால நொதிய செயற்பாடுகள் பாதிக்கப்படும். நீரில் கரைந்துள்ள ஒட்சண்ட அளவு பாதிக்கப்படும். இதனால உயிரினங்கள் இறப்புக்குள்ளாகும். வேணும் கொஞ்ச நேரத்தால் முடிப்பேன் நான், இப்ப இப்ப முடிச்சிருவேன் கொஞ்ச நேரத்தால, இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியா முடிக்கணும். அப்ப இதுகள் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல திருப்பியும் ஒரு ரிவிஷனமாய் போவோம். இதுல வந்து என்ன சொன்னா, முதல் நான் முதல் முதலாக சொன்னது நீர் மாசாக்க நீரின் பண்பு பெறமானங்கள். இதுகள் வந்து முக்கியமான, நீங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது நீரின் பண்பு பெறமானங்கள். பிஹெச், வெப்பநிலை, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், டிசோல்வ் ஆக்சிஜன், டேபிலிட்டி டேபிலிட்டி பார்க்கணும். அடுத்து வந்து கடத்துதிறன், கண்டக்டிவிட்டி பார்க்கணும். கலங்கள் தன்மை, நீரின் வெண்மை, கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், பயாலஜிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட், நீரில் கரைந்துள்ள சேதன அசேதன பதார்த்தங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. இதுல நீர் வந்து ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லி சில விஷயங்கள் சொன்னான். அதுல நீரிட முனைவாக்கம், நீரிட பிணைப்பு கோணம், நீர் அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. இதுல வந்து நீர் வந்து நீர்ல பல்வேறு சேர்வைகள் நீர்ல கரைகிறதால அந்த நீர் வந்து ஜாதையிலும் ஒரு குறித்த வேலைக்கு பொருத்தமிட்ட நிலையை அடைதல் நீர் மாசாக்கம் எனப்படும் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த நீர் மாசாக்க தோற்றுவிக்கிற காரணிகள் சொன்னான், அதுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. இதுல ஒரு ஸ்லைட் விடுபட்டுட்டு, நீர் ஒரு வலிமை மிக்க முனைவாக்கம் உள்ள பதார்த்தமாக காணப்பட்டாலும், நீர்ல வந்து முனைவுள்ள பதார்த்தங்கள் நல்லா கரைஞ்சாலும் நீர்ல முனைவற்ற பதார்த்தங்களோட கரைதிறன் குறைவா இருக்குன்னு சொன்னான். ஆனா கரைதிறன் குறைவா இருந்தாலும் சில பதார்த்தங்கள் சொற்ப அளவுல கரைஞ்சாலும் பாதிப்பு கூடவே இருக்கும். உதாரணத்துக்கு உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்ல போட்டிருக்க உதாரணம், பென்சீனை போட்டிருக்கிறாங்க. பென்சீன் வந்து என்னன்னு சொன்னா, பென்சீன் வந்து நீர்ல கரைதிறன் வந்து ஏறத்தால 1780 பிபிஎம் ஆக காணப்படும். எனினும் நீர்ல வந்து பென்சீன் காணப்படக்கூடிய உச்ச அளவு 5 பிபிஎம் தான். 5 பிபிஎம் கூடனா பாதிப்பு, 5 பிபிஎம் தான் நீர்ல மேக்சிமம் காணப்படலாம். ஆனா நீர்ல கரைதிறன் வந்து பென்சீன் கரைதிறன் 1780 பிபிஎம் இருக்கும். கிட்டத்தட்ட 350,000 மடங்கு உயர்வா கரையும். அப்ப பென்சீன் வந்து நீர்ல கரையில பெருமளவு பாதிப்பு வரும். இது ஒரு உதாரணத்துக்கு போட்டிருக்கு. அப்ப முனைவாக்கமற்ற பதார்த்தங்கள் கரைறதாலையும் பெருமளவு பாதிப்பு இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன். இதுல வந்து நீரின் தரப்பரிமாணங்கள் பராமீட்டர் சொன்னான். இந்த பராமீட்டர்ஸ் வந்து குழப்புற காரணிகள் சொல்லியிருக்கிறேன். வீட்டு கழிவுகள், நுண்ணங்கிகள், செயற்கை ரசாயன பொருட்கள், அமிழ்ந்துள்ள திண்ண பதார்த்தங்கள், பார உலோகங்கள், தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் சுடுநீர் போன்றன இந்த நீரின் மாசாக்கத்தை ஏற்படுத்துற காரணிகளாக இருக்கு. இது முக்கியமான விஷயம். இந்த இந்த ஸ்லைட்ல போற விஷயம் முக்கியமான விஷயம். கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க என்னென்ன பதார்த்தங்களால பாதிப்புறும்னு சொல்லி. அதே மாதிரி பராமீட்டர்ஸும் முக்கியமான விஷயங்கள். பராமீட்டர்ஸையும் கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த பராமீட்டர்ஸ் கட்டாயம் தெரியணும், என்னென்ன பாதிப்பு ஏற்படுத்தும் என்று இவ்வளவு பராமீட்டர்ஸும் தெரியும். மற்ற விஷயங்கள் பொதுவான விஷயங்கள், அதுகள் நீங்கள் சும்மா மெதுவட்டுமா பார்த்துக்கொள்ளலாம். இதுல முதலாவது வெப்பன்ல சொன்னான், இரண்டாவது பிஹெச் பெருமானம் சொன்னான், மூன்றாவது கடத்துறன் சொல்லியிருக்கிறேன், நாலாவது டேபிலிட்டி சொன்னான், அஞ்சாவது நீரின் வெண்மை, இதை கொஞ்சம் டீப்பா பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்து வந்து டிசோல்வ் ஆக்சிஜன் சொன்னான். டிசோல்வ் ஆக்சிஜன்ல வார பாதிப்பு சொல்லியிருக்கிறேன், அல்கல் ப்ளூம். அடுத்து வந்து
நட்போசனியாக்கம் சொல்லிட்டேன். அடுத்த டிசோல்வ் ஆக்சிஜன்ல ஒரு பிராக்டிக்கல் இருக்கு, அதை நாளையாம் கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்து வந்து கெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்ல கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு, அதை நாளையாம் கிளாஸ்ல பார்ப்போம். மற்ற வந்து சேர்வைகள் சில கரைதலால பார உலோகங்கள்ட கரைதலாலையும் பாதிப்புகள் இருக்கு, அதுகளையும் நாளைக்கு பார்த்துக்கொள்வோம். இந்த நட்போசனியாகம் எல்லாம் பார்த்தாச்சு, இவ்வளவு தான் இன்றைக்கு நான் பார்க்க வந்த விஷயங்கள். இதுல யாருக்காவது டவுட்ஸ் இருந்தா திருப்பி சொல்லுவேன், கேளுங்க, பிரச்சனை இல்லை. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் திருப்பி சொல்றேன். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க, பிரச்சனை இல்லை. மற்றாக்கள் வளர்ந்தான் கிளாஸ், இந்தியான் கிளாஸ் இன்றைக்கு கொஞ்சம் ஏர்லியா முடிக்க வேண்டியது இருக்கு. நான் நிப்பாட்டையிலான்ற ஷெடியூல் பண்ணிட்டேன், நிப்பாட்டையிலான்றபடியா வந்தேன். இன்றைக்கு வரையிலாம் இல்லாம நிப்பாட்டையிலான்றபடியா வந்தேன். மற்றபடி வேற யார் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இப்போ ரிசோர்ஸ் புக்ல டெம்பரேச்சர் பற்றி போடையில, ஆனா டெம்பரேச்சர்னு போட்டிருக்கு பாருங்க. நீங்க உங்களோட கை இது சிலபஸ் கைட், இதுல ஒரு கண்ணில கொஞ்சம் அப்படியே தெரியுதா உங்களுக்கு? ஸ்கிரீன் தெரியுது தானே? இதுல பாருங்க, ரிசோர்ஸ் புக்ல இருக்க விஷயங்களை பாருங்க. இதுல முக்கியமான விஷயங்கள் சிலபஸ்ல உள்ளது, இதுவெல்லாம் தெரிஞ்சிருக்கு தானே வேணும். இதுல பாருங்க, நீரின் மாதிரியின் பண்பு ரீதியான பிரமாணங்கள், பிஎச் இருக்கு, வெப்பநிலை இருக்கு, கடத்துதல் இருக்கு, சிஓடி பிஓடி இவ்வளவும் இருக்கு. ரைட், இவ்வளவும் முக்கியமான விஷயங்கள், இத பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், பிஎச், வெப்பநிலை, கடத்துதிறன், கலங்கள் தன்மை, வெண்மை, நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜன், வெப்பநிலை, சாரி சிஓடி பிஓடி என்றது முக்கியமா இருக்கு. இதுல வெப்பநிலையை பற்றி ரிசோர்ஸ் புக்ல குறிப்பிடையில, ஆனா நான் இந்த சிலபஸ் பார்த்துதான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ், அதுக்காண்டி தான் நான் போட்டிருக்கிறேன். அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க, சிலபஸின்படி தான் நான் நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? சரிதானே? இதுல வந்து நட்போசனியாக இதுல சிலபஸ்ல இருக்கிற விஷயங்களையும் பார்த்துக்கொள்ளுங்க. சிலபஸ்ல என்னென்ன தேவையா இருக்குன்னு பாருங்க. இருக்கா இதுல வந்து பாரோலோங்க டிசோல்வ் ஆக்சிஜன், இதுகளை நீங்க பார்க்க வேண்டியிருக்கு. உங்களுக்கு தேவையான சிலபஸ் விஷயங்கள், இந்த பராமீட்டர்ஸ் தெரியணும், இந்த PO4-3-NO3- ஏற்படுற நட்போசனியாக்கம் தெரியணும், இந்த பராமீட்டர்ஸால வர பாதிப்புகள் தெரியணும். மற்ற வந்து விங்லஸ் மெதட்ல இந்த பிராக்டிக்கல் நீரின் தரத்தை அது ஒட்சன் அளவை தூரிகிற பிராக்டிக்கல் விங்லஸ் மெதட் தெரியணும். மற்ற வந்து வெண்மை அதுகள் தெரியணும். இவ்வளவுதான் உங்களோட சிலபஸ், சிலபஸ்ல இருக்கிற விஷயங்கள் இவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். நட்போசனியாக்கம் சொல்றேன், சரி ஓகே, நட்போசனியாக்கம் சொல்றேன். வேற ஏதாவது டவுட்ஸ்? இந்த கிளாஸ் முடிஞ்சது, டவுட்ஸ் கேட்கிறார்கள் மட்டும் இருங்க, மெட்டாக்கள் லீவ் பண்ணலாம். டவுட்ஸ் கேட்கிறார்களை தவிர மெட்டாக்கள் லீவ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. உங்களோட டேட்டா நாளைக்கு இதே டைம் 8 மணிக்கு, இந்த ரெண்டு நாளும் கட்டாயம் வாங்க. என்னன்னு சொன்னா, நான் இந்த வெள்ளியோட சிலபஸ் முடிக்கணும், சிலபஸ் முடிச்சு மெட்ட பாடத்தை தொடங்கணும், அதுக்காண்டி கட்டாயம் வாங்க. இந்த ரெண்டு நாளும் இதே ஐடி, இதே பாஸ்வேர்ட், இதே நேரம், ஒன்றும் மாற்றம் இல்லை. ஐடி, பாஸ்வேர்ட், நேரம் ஒன்றுமே மாற்றம் இல்லை, அதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், வேற நட்போசனியாகம் போறேன், அதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்க. இல்ல முக்கியமா பாருங்க, நட்போசனியாக்கம் என்னன்னு சொல்லி, நட்போசனியாக்கம் ஜூட்ரோபிகேஷன் சொல்றது, நீர்ல வந்து மலக்கழிவுகள், விவசாய கழிவுகள் போன்ற வீட்டு கழிவுகள் போன்றவற்றால NO3-PO4-3- போன்றவற்றின் செறிவு அதிகரிக்கும். இந்த NO3-PO4-3- நைட்ரேட் பாஸ்பேட் அயன்களின் செறிவு அதிகரிக்கல,
இந்த போஷண பதார்த்தங்களால வளரக்கூடிய அல்காக்களின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படும். இந்த அல்காக்களின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுறதால இந்த அல்காக்கள் வந்து பெருக்கமடைஞ்சு நீரின் மேற்பரப்பை மூடி வளரும். இந்த தோட்டப்பாடு சொல்றது அல்கல் ப்ளூம், அல்கா மலர்தல், அல்கல் அல்கா நீர் என்று சொல்லப்படுறது. இது ஒரு பச்சை கம்பளம் விரித்த தோட்டப்பாடு தோற்றுவிக்கும். இதனால என்ன செய்யும் சொன்னா, நீர்ல ஒளி ஊடுருவல் தடுக்கப்படும். ஒளி ஊடுருவல் தடுக்கப்படுறதால நீருக்கு உள்ள இருக்கிற தாவர பிளாந்தன்கள் தாவரங்கள் எல்லாம் இறக்கும். ஏன்னு சொன்னா ஒளித்தோப்பு பாதிக்கப்பட்ட போது, ஒளித்தோப்பு பாதிக்கப்படுறதால உணவு தேவை அற்றுப்போகுது. அதனால தாவரங்கள் இறக்கும். தாவரங்கள் இறக்குறதால தாவரங்களை நம்பி இருக்கிற விலங்குகள் இறக்கும். விலங்குகள் இறக்குறதால தாவரங்கள் இறக்குறதால நுண்ணங்கிகளின் பிரிந்தளியாக்கம் அதிகரிக்கும். அப்ப நுண்ணங்கிகளின் பிரிந்தளியாக்கம் அதிகரிக்கிறதால இங்க வந்து உயிரியல் ஒட்சன் தேவை அதிகரிக்க போது நீரில் கரைந்திருக்கிற ஒட்சன் அளவு குறைய போகுது. டிசோல்வ் ஆக்சிஜன் லெவல் குறையும். நுண்ணங்கிகளின் பிரியாகத்தால துர்மணம் வீசக்கூடிய H2S போன்ற வாயுக்கள் வந்து நீரின் மேற்பரப்பில் விடுவிக்கப்பட போகுது. இதனால அந்த பிரதேசங்கள் வந்து துர்நாற்றம் வீசும். துர்நாற்றம் வீசும். இப்ப துர்நாற்றம் வீசுறதால அதுல போகலாம் நிலைமை ஒன்று ஏற்படும். இதுண்ட இறுதி விளைவு உங்களுக்கு இது ஆக டீப்பா தேவையில்லை. இறுதி விளைவு என்னன்னு சொன்னா, இங்க வந்து பாத்தீங்கன்னா வானிலையால் அழிதல் செயற்பாடு நடக்கும் போது தாவரங்கள் விலங்குகள் இறந்து 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 இதுல படிவடையும். படிவடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு என்ன செய்யும்னு சொன்னா, இந்த நிலமட்டம் அதிகரித்து நீர்மட்டம் குறைவடைஞ்சு நிலமாம் உருவாயிரும். நீர்மட்டம் இல்லாம போய் நீர்நிலை இல்லாம போய் நீர்நிலை வற்றி போய் நிலமாம் உருவாகிற செயற்பாடு வரும். அப்ப நட்போசணையாக்கத்தை அளவுற ஒரு குறியீடா நாங்க பயன்படுத்தலாம். அல்கல் ப்ளூம், இந்த அல்கா மலர்தல் பயன்படுத்தலாம். மற்றது வந்து துர்நாற்றம் வீசுறது எங்களால உணரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னைக்கு சவுண்ட் அப்செட் அனைமானாக்கள் சொல்றீங்க, என்னாலும் விளங்கிட்டு தானே உங்களுக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நைத்ரேட் பொஸ்பேட்டால தான் கூட அளவு வருது. இது வந்து என்னத்தால வரப்போகுதுன்னு சொன்னா, மல கழிவுகள் விவசாய கழிவுகளாலதான் கூடுதலா வர்றது. இதுகளை குறைச்சோம்னா நட்போசணை ஆக்கத்தை குறைக்கலாம். வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? வேற ஏதாவது டவுட்ஸ் கிளியர் பண்ண வேணுமா? இந்த பாடம் சம்பந்தமா வேற ஏதாவது கிளியர் பண்ண வேண்டியிருக்கா உங்களுக்கு? வேற யாருக்காவது வேற யாருக்காவது கிளியர் பண்ண தேவையில்லைன்னு சொன்னா லீவ் பண்ணலாம். என்னன்னு சொன்னா உங்களோட டேட்டா தான் வீணா போகுது. அந்த டேட்டாவை வச்சிருந்தீங்கன்னா நாளைய கிளாஸுக்கு வரலாம். தேங்க்யூ இன்னைக்கு வந்தாக்கள் எல்லாருக்கும். நாளைக்கு சந்திப்போம். நன்றி.